டேய் தமிழரசா வாடா. அப்புறம் தமிழரசா எப்ப ஊருக்கு போற? கிளம்பணும்டா. ஈவினிங் ஏன் கிளம்புறான்? ஒரு வருஷம் இருக்கும்ல ஊருக்கு போய். இருக்கும்டா, கண்டிப்பா ஒரு வருஷம் இருக்கும். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, வாயே ஒரு டீ அடிப்போம். பாப்போலாம். அந்த மேற்கு தெரு வீதியில் இருக்க டீ கடையில் டீ குடிச்சிருக்கியா? அக்கா நம்ம கோயில் கொஞ்சம் அறுப்பு இருக்கு, கொஞ்சம் நீங்களாச்சும் வாங்கலாம். ஏன்பா, எத்தனை வாட்டி தான்ப்பா சொல்றது வர முடியாதுன்னு? தோப்புக்கார் கொல்லியில் வேலை இருக்குப்பா. என்ன அஞ்சல, நீங்களாச்சும் வரக்கூடாது கொல்லிக்கு? அப்படியே வேண்டாம் ஆடே நானு. ஐயோ அதெல்லாம் இல்லைப்பா, உனக்கே தெரிய வேணாமா இவங்கெல்லாம் ஏன் வரலன்னு? இத்தனை வருஷமா எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தவருப்பா அவரு, அவர் பேச்சை மீற முடியுமா? கடைசி வரைக்கும் வேலை மட்டும் செய்யுங்க, முன்னே முயற்சி எடுக்காதீங்க. அப்படியே முன்னே நினைச்சாலும் இதோ இந்த மாதிரி காலை வாரி விட்டுருங்க. எப்ப ராமசாமி சொல்றத கேளியா? நீ என்னதான் கேட்டாலும் ஒருத்த வரமாட்டான். அந்த குருமூர்த்தி பண்ண வேலை அப்படி, போய் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. என்னதான் பண்றது, கடைசி காலை வாரி விட்டுட்டு என்னதான் பண்றது? ஏதாச்சும் பண்ணணுமாமே. நம்மளே பண்றீங்களையா? ஆனா உங்களுக்குலாம் அந்த பஞ்சமினல் மீட் போராட்டம் பண்ணி கேஸ் போட்டு பட்டா வாங்கி கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும் ஐயா? ஏன்பா இப்பெல்லாம் முன்ன மாதிரி படிக்கிறது இல்லையாமே, போனே பார்த்துட்டு இருக்கேமே, என்னதான் போக கதை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உடம்பு சரியில்லை, ஒரு டெஸ்ட் ஒழுங்கா பண்ணல, அதான் சித்தி அப்படி சொல்லுது. என்னவோ படிச்சா சரிதான். அதெல்லாம் படிச்சிடுவோம்ப்பா, படிக்கலனாலும் அதான் நம்ம கொள்ளி இருக்கு, அதை விவசாயம் பார்த்துக்கிறேன்ப்பா. எது விவசாயம் தான்ப்பா பண்ண போறேன், அதானே அதானே முன்னோர்கள்லாம் பண்ணாங்க. முன்னோர்கள் பண்ண போடா டே, போடா போடா போய் படிப்போம். வாப்பா எழுமல, ஜான் தாமஸ் இங்க வரல? அதான் செங்கல்பேட்டு காரணையில ஏதோ பஞ்சமெல்லாம் வீட்டு போராட்டமா, அதுக்காக போயிருக்கான். நானும் நாளைக்கு போவோம். என்னையா இன்னும் அறுப்பருக்குல போல? அதான் பாத்துருப்பிய, எப்படி தெரியுது? நம்ம எல்லாரும் தான் ஏன் பஞ்சமெல்லாம் வீட்டு போராட்டத்துல கலந்துக்கிட்டு அவனுக்கு எதிராக போய் நின்னோம்? உன்னை மட்டும் ஏன் அவக்காரம் வச்சிருக்கான்? கேஸ் போட்டு எடுத்து நின்று முன்னு நான் தானே. அதான் முன்னாடி ஏதாவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு கடைசியில் அறுப்பு நடந்து கை வச்சுட்டான். கையில் காசுலாம் இருக்கு, ஆளாக இருந்தாலும் சரி மிஷினாக இருந்தாலும் சரி, ஆனால் யாரும் வரமாட்டாங்களே. போய் பேசி பாருப்பா அவன்கிட்ட. யார் அவன்கிட்ட? யார் அது நானும் சாரம் போய. சரி இப்போ என்னதான் பண்ண போகிற? அதான் நெல்லாம் முளைச்சி முளைச்சி கீழே கொட்டுது, அப்படியே விட்டா அத்தனை முளைச்சி வரும், அடுத்த போக விட்டலாம்னு இருக்கேன். உன் மாமா ஸ்டேட்டஸ் பாரு. விவசாயம் ஒரு தொழில் இல்லை, என் வாழ்வியல் என் பண்பாடு. ஆசை இல்லை இவனுங்கெல்லாம் படிக்க அனுப்பினா என்னென்ன பேசுறானுங்க பாரு. இந்த மாதிரி படிப்பு விட்டு விவசாயத்துக்கு வா விவசாயத்துக்குவான்னு சொல்றனோட புள்ள இணைக்காச்சு படிப்படுத்தி வந்திருக்கானா? ஏதோ நம்மளால கஷ்டப்பட்டு படிச்சு ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆனா அவனை கூட்டின வந்து தோல் ஆட்டு குட்டி கண்ணு கொடுத்து போட்டோ எடுப்பானுங்க. அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமாப்பா, இன்னைக்கே நிக்க வச்சாங்க, சீக்கிரம் கட்டுங்கப்பா. மூர்த்தி மூர்த்தி வாங்க வாங்க. தண்ணி குடிங்க. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இந்த கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முன்னாடியே எதாவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு கடைசியில் அறுப்பு நேரத்தை வந்து கையை வச்சா இதெல்லாம் நல்லவா பாருக்கு. நான் ஒன்று பண்ணலையே, என்கிட்ட எதெல்லாம் சொல்கிறேன், நான் என்ன பண்ணும்?
கொஞ்சம் ஏனலத்துக்கும் அறுப்பு குறை சொல்லேன். நீ சொன்னா கேட்பாங்க. நான் சொன்னா கேட்பாங்களா? போன வருஷம் நீ சொன்னது என்ன கேட்டாங்க? நான் அவ்வளோ சொல்லி அந்த போராட்டத்தை நடத்தி ஊர்க்காரங்களை வேற கலந்துக்க வச்சு எலெக்ஷன் நேரம் வர ஒன்னால வர வேண்டிய போச்சு. உன் தாத்தாலேருந்து உன் அப்பா வரைக்கும் ஏன் நிலத்துல வேலை பார்த்தவங்க ஏதோ கேஸ் போட்டு ஜெயிச்சு நிலத்தை வாங்கிட்டா என்ன மாதிரி விவசாயம் பார்த்து எனக்கு எதிரே உட்காருல்ல நீ? வெறும் கூலிக்கு விவசாயம் வேலை பார்த்தவன் விவசாயமே பார்க்கணுமா பிச்சைக்காரா? மூர்த்தி நான் வரேன், நான் பார்த்துக்கிறேன், என் நிலத்தை நான் பார்த்துக்கிறேன், என் நிலத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏன்பா கால சொன்ன மாதிரி உண்மையாவே விவசாயம் தான் பண்ண போறியா நீ? ஆமாப்பா, விவசாயம் தான் நம்மளை காப்பாத்துது. அப்ப நம்மளத காப்பாத்தணும்ல. சரி, இந்த மேற்கு தெருவு இதுல டீக்கல்ல டீ குடிச்சிருக்கியா? திருப்பி திருப்பி வண்டி திருப்பி போலாம் போ. ஒரு டீ ரெண்டு. என்ன ராமசாமி இந்த பக்கம் சும்மா தான்? யாரு உன் பிள்ளைய? சின்னவர். ஏய், அவரும் நம்மளும் ஒன்றாதான் டீ குடிக்க வந்தோம், அதுனா அவருக்கு மட்டும் கிளாஸ் டம்ளர்ல நமக்கு மட்டும் பேப்பர் கப்லன்னு யோசிச்சு பார்த்தியா? ஏன்னா அதான் நானும் விவசாயம் தான் பண்ணுறேன், அவரும் விவசாயம் தான் பண்ணுறாரு. இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் ஒரே மாதிரி கப்பில் இப்போ வரைக்கும் டீ கிடைக்கல. ஆனால் நீ படிச்சு முடிச்சு நில்லு, உனக்கும் அவர் பிள்ளைக்கும் ஒரே மாதிரி கப்பில் டீ கிடைக்கும். விவசாயம் ஊருக்கு தான் சோறு போடும், நமக்கு படிப்பு தான் சோறு போடும். அதனால் படி. இங்கே விவசாயம் பண்ணலாம் ஆளுங்க இருக்காங்க, விவசாயத்தை காப்பாற்றலாம் ஆளுங்க இல்லை. காப்பாற்றணும்னா அந்த இடத்துக்கு போய் உட்காரணும், அதுக்கு முதல்ல படிக்கணும். அப்புறம் விவசாயம் பண்ணி தான் விவசாயத்தை காப்பாற்றணும் அவசியம் இல்லை. நீ எந்த துறையில் இருக்கியோ அந்த துறையில் இருந்துக்கிட்டே விவசாயத்தை காப்பாற்றலாம். இல்லை நான் விவசாயம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒன்று படிப்பு இருக்குது, அதை படிச்சிட்டாச்சும் வா வந்து பண்ணு, ஆனால் படிச்சிடு. ஏன்னா விவசாயத்துக்கு ஏற்கனவே மட்டும் பத்தாது, கம்ப்யூட்டரும் வேணும். என்ன புரிஞ்சுதா? ஒரே மாதிரி கப்பில் ஒன்றா டீ குடிக்கணும்னா படிக்கணும். படிக்கணும். படிப்பியா? போய் படிப்போ. என்ன புரிஞ்சுதா? ஒரே மாதிரி கப்பில் ஒன்றா டீ குடிக்கணும்னா படிக்கணும். படிக்கணும். போய் படிப்போ.